Hi friends, welcome to JST Samuel Baking Class Day 5. இன்னைக்கு வந்துட்டு ரெண்டு விதமான பிரெட் ரெண்டு விதமான பன் எப்படி செய்யறதுன்றத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒயிட் பிரெட் எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம். இதுக்கு வந்து ட்ரை ஈஸ்ட் வந்துட்டு 50 கிராம் அளவு எடுத்துக்கோங்க. இது வந்துட்டு உடனே செய்யறது அப்படின்றதுனால 50 கிராம் அளவு எடுத்துக்கிட்டாங்க. நம்ம வந்து வீட்டில் பொறுமையாக ஒரு 1 hour ஊற வச்சு செய்ய போகிறோம், டைம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் 30 கிராம் அளவு எடுத்தாலே நமக்கு கரெக்டாக இருக்கும். அதில் வந்துட்டு 5 கிராம் அளவு கால்சியம் பவுடர், சால்ட் வந்துட்டு 20 கிராம் அளவு சேர்த்துக்கோங்க. சுகர் பவுடர் வந்துட்டு 150 கிராம் அளவு சொல்லியிருந்தாங்க, ஆனால் செஞ்சதுக்கப்புறம் பசங்க வந்து இஷ்டமாக சாப்பிட மாட்டேங்கிறாங்க. நம்ம வந்து சுகர் பவுடர் வந்து 200 கிராம் அளவு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். சேர்த்துட்டு கொஞ்சமாக லைட்டாக வெது வெதுன்னு ரொம்ப வெது வெதுன்னு இருக்கிற மாதிரி தண்ணியை வந்து சேர்த்து கையால் ஒரு முறை கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுடலாம். அந்த ஈஸ்ட் எல்லாம் பொங்கி வரணும், அதுக்காக ஒரு 10 நிமிஷம் வந்து அப்படியே விட்டுடலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இதில் வந்துட்டு மைதா வந்துட்டு 600 கிராம் அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ சொல்லியிருக்க அளவு எல்லாமே 3 ப்ரெட்டு செய்யறதுக்கு கரெக்டாக இருக்கும். 600 கிராம் அளவு மைதா சேர்த்துட்டு அதை கையாலே நல்லா பிசைஞ்சிக்கலாம். தண்ணி வேணுன்றப்ப நம்ம அளவுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது சப்பாத்திக்கு செய்யறத விட கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும், மாவு வந்துட்டு ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடிய கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரி இருக்கணும், அந்தளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறமா ஆயில் வந்துட்டு 150 கிராம் அளவு சேர்த்துக்கோங்க. இதுக்கு வந்து 150 கிராம் அளவு தான் கரெக்டாக இருக்கும். நாங்கள் வந்து ஆயில் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டோம், அதனால் அவங்க வந்துட்டு 120 கிராம் அளவு ஆயில் மட்டும்தான் சேர்த்தாங்க. ப்ராப்பராக செய்யும்போது வந்துட்டு 150 ml அளவு சேர்த்தா தான் கரெக்டாக இருக்கும். அதையுமே சேர்த்து நல்லா இது போல் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா வந்து சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். இது போல் நல்லா அழுத்தம் கொடுத்து ஒரு 5 நிமிஷம் பிசைஞ்சு எடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும். மாவு வந்துட்டு கையில் ஒட்டுற மாதிரி இருந்தால் இது போல் கொஞ்சமாக மைதா சேர்த்து நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பிசைஞ்சதுக்கப்புறம் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும். ஒரு ப்ரெட்டு வந்துட்டு 400 கிராம் அளவு இருக்கணும். அதை வந்து இது போல் ரோல் பண்ணி ட்ரேயில் வச்சுக்கலாம். மாவு வந்துட்டு பிசையத்துக்கு முன்னாடி இது போல் ரோல் பண்ணணும். பாருங்கள், இந்த பக்கம் ஒரு ஃபோல்டு, இந்த பக்கம் ஒரு ஃபோல்டு பண்ணிவிட்டு அதை வந்து ரோல் பண்ணி அதுக்கப்புறமா வந்து பேக்கிங் ட்ரேயில் வைக்கணும். அப்போ தான் வந்து கரெக்டாக வரும்னு சொன்னாங்க. இதை வந்து பேக் பண்ணி எடுத்தோம்னா 180 டிகிரியில் வந்து 30 நிமிஷம் அளவுக்கு பேக் பண்ணி எடுத்தோம்னா சூப்பராக வந்து ப்ரெட் வந்து ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், சூப்பராக நம்ம ப்ரெட்டு ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக வந்துட்டு இது மேலே கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆறின பிறகு ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்தோம்னா சூப்பராக ஒயிட் ப்ரெட் வந்து ரெடி ஆகிடும். செகண்ட் வந்துட்டு ப்ரௌன் ப்ரெட் எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு கால்சியம் பவுடர் வந்துட்டு 5 கிராம் அளவு எடுத்துக்கோங்க. சுகர் பவுடர் வந்து இதுக்குமே 150 கிராம் அளவு. அதுக்கப்புறமா சால்ட் வந்துட்டு 20 கிராம், ஈஸ்ட் வந்துட்டு 50 கிராம் அளவு. இதுவுமே உடனே செய்யறதுன்றதுனால தான் 50 கிராம் அளவு சேர்த்துருக்காங்க. நம்ம வீட்டில் செய்யும்போது 30 கிராம் அளவு சேர்த்தாலே கரெக்டாக இருக்கும். எல்லாம் சேர்த்துட்டு கையில் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா வெது வெதுன்னு இருக்கிற தண்ணியை சேர்த்து இதையுமே நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற விட்டுடலாம். அந்த சர்க்கரையில் இருக்க கட்டி எல்லாம் கரையிற போல் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ நம்ம வந்து இதில் மைதா சேர்த்துக்கலாம். மைதா வந்துட்டு 300 கிராம் அளவு, கோதுமை மாவு வந்துட்டு 300 கிராம் அளவு. ரெண்டுமே சம அளவு சேர்க்கும்போது தான் வந்துட்டு ப்ரௌன் ப்ரெட் இருக்கும். வெறும்னே கோதுமை மாவு மட்டும் வச்சு செய்யல, ரெண்டுமே சம அளவு சேர்த்து தான் செய்யணும். இதுவுமே சப்பாத்தி மாவோட கொஞ்சம் லூஸாக தான் இருக்கணும். அதுக்கப்புறமா ஆயில் வந்து 150 கிராம் அளவு சேர்த்துட்டு இதையுமே நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு வந்துட்டு கொஞ்சம் லூஸாக இருக்கும்போது தான் அந்த ஈஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பொங்கி வரும். ரொம்ப டைட்டாக பிசைஞ்சிட்டோம் அப்படின்னா அந்த மாவு ஈஸ்ட் வந்துட்டு பொங்கி வராது, அதனால் வந்து கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரி பார்த்துக்கணும். அதுக்குன்னு ரொம்ப லூஸாகிடக்கூடாது. இதில் வந்து கலருக்காக வந்து கேரமல் வந்துட்டு 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிட்டோம். அது வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். ஆனால் சும்மா கலருக்காக வந்துட்டு கேரமலை 1 ஸ்பூன் அளவு சேர்த்து இதையுமே நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டாச்சு. ரெண்டுத்துக்குமே சேம் ப்ரொசீஜர் தான்.
அதில் வந்துட்டு வெறும் மைதா மட்டும் 600 கிராம் அளவு சேர்த்தோம். இதில் வந்துட்டு மைதா 300 கிராம், கோதுமை மாவு 300 கிராம், ரெண்டுமே சம அளவு சேர்த்து செய்யும்போது தான் ப்ரௌன் ப்ரெட் நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க. இதையுமே நல்லா பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறமா இது போல் வெயிட் போட்டு 400 கிராம் அளவு வந்து ட்ரேயில் போட்டு பேக் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இதுவுமே ப்ரௌன் ப்ரெட்டுமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மேலே வந்து லாஸ்ட்டாக ஆயில் அப்ளை பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும். ட்ரே இல்லை அப்படின்றதுனால கேக் ட்ரேயில் வச்சு பேக் பண்ணி எடுத்துட்டோம். தேர்ட் வந்துட்டு பாவ் பன் அண்ட் நார்மல் பன் எப்படி செய்யுதுன்றதை பார்க்கலாம். வெது வெதுன்னு இருக்கிற தண்ணி வந்து கொஞ்சமாக எடுத்துக்கலாம். அதில் சால்ட் வந்து 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. கால்சியம் பவுடர் வந்துட்டு 1/2 ஸ்பூன் அளவு. சுகர் பவுடர் வந்துட்டு 100 கிராம் அளவு. அதுக்கப்புறமா இதிலே வந்து ஆயில் சேர்த்துக்கிட்டோம். 100 கிராம் அளவு ஆயில் இதிலே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லாஸ்ட்டாக வந்து ஈஸ்ட் வந்து 30 கிராம் அளவு சேர்த்துட்டு இதை கையாலே ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அந்த சுகர் பவுடரில் இருக்க கட்டியெல்லாம் கரையிற அளவுக்கு நல்லா கையால் கலந்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா மைதா வந்து 600 கிராம் அளவு மைதா சேர்த்துட்டு இதையுமே நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அளவும் அதில் சேர்க்கக்கூடிய பொருட்களும் பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. ப்ரெட்டுக்கும் சரி பண்ணுக்கும் சரி ரெண்டுமே ஒரே மாதிரியான பொருள், ஒரே மாதிரியான அளவில் தான் இருக்குது. சுகர் மட்டும் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தால் கரெக்டாக இருக்கும். மற்றபடி மைதா, ஆயில், ஈஸ்ட்டு, சுகரு, கால்சியம், சால்ட்டு இதுதான் எல்லாத்துலேயுமே மெயினாக இருக்குது. பண்ணுக்கு மட்டும் கொஞ்சம் சுகர் எக்ஸ்ட்ராவாக சேர்த்தா நல்லாயிருக்கும். இப்போ செய்கிறது வந்துட்டு பாவ் பன். இது மாதிரி கையில் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அவங்க ரோல் பண்ணாங்க, கரெக்டாக வந்துச்சு. நாங்கள் ரோல் பண்ணும்போது அடியில் வந்து ஹோல்ஸ் வர மாதிரி இருந்துச்சு. இது வந்துட்டு இது போல் கையை வச்சு செய்யணுன்ற மாதிரி செஞ்சாங்க. அப்பயுமே எங்களுக்கு கரெக்டாக வரல. வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்தா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் எல்லாமே பக்கத்தில் பக்கத்தில் அடுக்கிட்டு அதுக்கப்புறமா ட்ரேயில் வந்து பேக் பண்ணி எடுத்தோம்னா பாவ் பன் வந்துட்டு ரெடி ஆகிடும். இதுதான் வந்துட்டு எங்களோட கேக் பேக்கிங் கிளாஸ். இப்போ வந்துட்டு மொத்தமே 6 பேர் மட்டும்தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி வந்து நிறைய பேர் இருந்தாங்க. இப்போ வந்து எல்லாமே டிசம்பர் மாதம்ன்றதுனால எல்லாருமே லீவ் போயிட்டாங்க. அதனால் ஆளுங்க வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்காங்க. எங்களுக்குமே கற்றுக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. இப்போ செய்கிறது வந்துட்டு பார்த்திங்கன்னா பன்னு. இதுக்கு வந்து சைஸ் வந்துட்டு கொஞ்சம் பெருசாக செஞ்சு கொஞ்சம் தூரமாக அடுக்கி வச்சோம்னா கரெக்டாக இருக்கும். பன்னு செய்யும்போது மட்டும் தனியாக சுகர் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதையுமே 180 டிகிரியில் 30 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்தோம்னா சூப்பராக பன் வந்துட்டு ரெடி ஆகிடும். அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக வந்துட்டு கொஞ்சமாக ஆயில் அதுக்கு மேலே வந்து அப்ளை பண்ணி எடுத்தோம்னா சூப்பரான பன்னு ரெடி ஆகிடும். பாவ் பன்னுமே ரெடி ஆகிடுச்சு. இதே போல் நம்ம சேனலில் வந்து நிறைய பிஸ்கட் ரெசிபீஸ், கேக் ரெசிபீஸ் வந்து அப்லோடு பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.